அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கர்மாக்களை எப்படி நாம இந்த பிறவிலே நாம கழிப்பது அப்படின்றத பத்தி இந்த பதிவுல நாம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இப்போது நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு தருணங்களுக்கு பின்னாடி நாம முன்னாடியே செய்த கர்மாக்கள் தான். அது நல்ல கர்மாவா இருக்கலாம், தீய கர்மாவா இருக்கலாம், ஆனா அதற்கான பிரதிபலன்களை நாம அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். நாம நல்ல கர்மாக்களை செய்யும் போது நம்மளுக்கு நல்ல கர்மாவே திரும்ப வந்து சேருது. நாம கெட்ட விஷயங்கள் செய்யும் போது நமக்கு தீய கர்மக்களா வந்து சேருது. இப்படி நாம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவத்தினால நமக்கு வாழ்க்கையில ஏற்படுகின்ற பலவிதமான தீய கர்மாக்கள்ல இருந்து எப்படி நாம தப்பிப்பது, என்ன பண்ணா என்னுடைய கர்மாவை இந்த ஜென்மத்திலே நான் கழிக்க முடியும் அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய கர்மாக்களை சதவீதமாக கணக்குல நாம எடுத்துக்கலாம். சப்போஸ் இப்ப நம்மளுக்கு 100% அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதை எப்படி நம்ம 0% குறைக்கிறது அப்படின்றத பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பறவைகளுக்கு நீர் வைத்தோம் அப்படின்னா 2% கர்மா வந்து நமக்கு குறையும். இதுவே தானியங்கள் வைத்தா 5% கர்மாக்கள் நமக்கு குறையும். நாய்களுக்கு நாம உணவளித்தா 32% கர்மா நம்மளுக்கு குறையும். மீன்களுக்கு உணவளித்தால் 20% கர்மா நமக்கு குறையும். குரங்குகளுக்கு உணவளித்தா 36% கர்மா வந்து நமக்கு குறையும். இதுவே குதிரைகளுக்கு நாம உணவளித்தோம் அப்படின்னா 64% வந்து கர்மாக்கள் குறையும். இதுவே பசுக்களுக்கு நாம உணவளித்தோம் அப்படின்னா 86% கர்மா வந்து குறையும். யானைகளுக்கு உணவளித்தா 68%, ஆடுகளுக்கு உணவளித்தா 62%, தாய் தந்தையர் மற்றும் ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஒருவேளை உணவு மட்டுமே கொடுத்தா மட்டுமே 86% வந்து உங்களுக்கு குறையும். சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு கஷ்டப்படும் பொழுது நாம அவர்களுக்கு உணவளித்தாலும் 70% வந்து குறையும். கர்ப்பஸ்திரிகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா 78%, ஒருவேளை உணவுக்கே வழி இல்லாதவர்களுக்கு நாம உணவளித்தோம் அப்படின்னா 70% கர்மா குறையும். அனாதை முதியோர் இல்லங்களுக்கு கொடுத்தோம்னா 75%, நோயாளிகளுக்கு கொடுத்தோம்னா 93%, மரம் செடி கொடிகளுக்கு நீர் ஊற்றுதல் பண்ணோம் அப்படின்னா 90%, திருமணம் செய்து வைத்தல், ஏழை மாணவர்களுக்கு கல்வி போன்ற பல புண்ணிய காரியங்களுக்கு உதவுதல், இவைகளுக்கு துன்பம் விளைவித்தால் அப்படியே 3 மடங்கு கர்மா நமக்கு அதிகரிக்கும். அதாவது 300%. அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு திருமணத்தை நடக்க விடாம ஏதாவது தடங்கள் கொடுத்துட்டே இருக்கிறது பிரச்சனை பண்றதுனால இந்த கர்மா வந்து நமக்கு தீய கர்மாவா வந்து சேரும். ஏழை மாணவர்களை படிக்க வைப்பதற்காக யாராவது உதவுறாங்க அப்படின்னா அந்த உதவியை தடுக்கிறதும் அதை செய்ய விடாம பண்றதும் இதனாலும் நம்மளுக்கு தீய கர்மாக்கள் ஏற்படும். அதே மாதிரி புண்ணிய காரியங்களுக்கு தடையாக இருப்பதனால தீய கர்மாக்கள் ஏற்படும். நீங்களும் தீய கர்மாவால பாதிக்கப்பட்டுட்டு இருக்கீங்க. நான் என்ன பண்ணி என்னுடைய கர்மாவை குறைக்கணும் அப்படின்னு தெரியாம இருந்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன இந்த விஷயங்களை ஏதாவது ஒண்ணு ஃபாலோ பண்ணிட்டே வா, நிச்சயமா உங்களுடைய கர்மா இந்த ஜென்மத்திலேயே உங்களால குறைக்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, மேலும் இந்த தகவல் மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.